ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புது பைக்கை வாங்கும் பொழுது நம்ம எல்லாருமே தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது என்னன்னா, புதுசாக ஒரு பைக்கை வாங்கும் பொழுது அது கூடவே ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கிற இரண்டு ஹெல்மெட்டை நமக்கு இலவசமாக தரணும். இந்த ரூல்ஸ் ஏற்கனவே மோட்டார் வாகன சட்டத்தில் இருக்கு. ஆனால் இந்த ரூல்ஸை மதித்து எந்த டீலர்களுமே நமக்கு புது பைக்கை வாங்கும் பொழுது இலவசமாக இரண்டு ஹெல்மெட்டை வழங்குறது இல்லை. இந்த மோசடி எங்கே நடக்குதுன்னு நமக்கு உறுதியாக தெரியலை. அதாவது பைக் நிறுவனங்கள் அந்த இரண்டு ஹெல்மெட்டை டீலர்களுக்கு தர மறுக்கிறாங்களா, அல்லது பைக் நிறுவனம் அந்த இரண்டு ஹெல்மெட்டை டீலர்களுக்கு கொடுத்து டீலர்கள் நமக்கு அந்த இரண்டு ஹெல்மெட்டை இலவசமா தராம ஏமாத்துறாங்களா அப்படின்றது உறுதியா தெரியல. அதே மாதிரி இந்தியால நடக்கிற பெரும்பாலான பைக் விபத்துக்கள்ல பாதிக்கும் மேற்பட்டோர் ஒருவேளை ஹெல்மெட் அணிந்திருந்தா அவங்க உயிர் பிழைத்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பைக் நிறுவனங்கள் அல்லது டீலர்கள் நமக்கு இலவசமா ஹெல்மெட் வழங்காம ஏமாத்துறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில மகாராஷ்டிரால ஒருத்தர் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, இனிமே புது பைக்கை வாங்கும் பொழுது கட்டாயமா அது கூட ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கிற இரண்டு ஹெல்மெட்டை இலவசமா தந்தே ஆகணும். அதே மாதிரி இலவசமா தர அந்த இரண்டு ஹெல்மெட்டுக்கான எவிடன்ஸ் ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ்ல கட்டாயமா டீலர்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும். ஒருவேளை எந்த டீலராவது இந்த சட்டத்தை மதிக்காம புது பைக்கை வாங்கும் பொழுது ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கிற இரண்டு ஹெல்மெட்டை இலவசமா தராம ஏமாத்தினாங்கன்னா அந்த டீலரோட வாகன பதிவை உடனடியா நிறுத்தணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவு மகாராஷ்டிராக்கு மட்டும் கிடையாது, இந்தியால இருக்கிற அனைத்து டீலர்களுக்கும் பொருந்தும். அதனால இனிமே யாராவது புதுசா பைக் வாங்க போறீங்கன்னா ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கிற இரண்டு ஹெல்மெட்டை இலவசமா அந்த டீலர் தராரான்னு பாருங்க. ஒருவேளை தரலனா தைரியமா முன் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கே, ஆனா நீங்க ஏன் ஹெல்மெட்ட தர மாட்டீங்கன்னு கேள்வி கேளுங்க. அதை பார்த்து உங்களுக்கு பின்னாடி வரவரும் அதே கேள்வியை கேட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஹெல்மெட் போடலனா போலீஸ் ஃபைன் போட்டுருவாங்களேன்னு பயந்து ஹெல்மெட்டை போடாதீங்க. நம்ம உயிரை பாதுகாக்கவும் நம்மளோட குடும்பத்துக்காகவும் ஹெல்மெட்டை போடுங்க. நன்றி.